நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா மனசில் வந்து வரக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், இதிலிருந்து விடுபடுறதுக்கு தான் எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், இதனால தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் வருது, ரொம்ப வந்து பிரச்சனையாக இருக்குது, இதிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிறதான் எல்லோருடைய போராட்டமாக முயற்சியாக இருக்குது. அது இல்லாமல் இப்போ பாருங்கள், ஒரு ட்ரெண்ட் ஒன்று யூடியூப்பில் பார்த்தேன் நான், விராட் கோலி வந்து ஆஸ்திரேலியா பவுலர் கூட அந்த கிரிக்கெட் டீமில் அப்போ வந்து ஒரு சின்ன விவாதம் வருது, டென்ஷன் ஆகிட்டார். அந்த ஆஸ்திரேலிய பவுலர் பால் போடுறாரு, ஒவ்வொரு பாலையுமே அவர் ஒரு ஆன டென்ஷனில் என்ன பண்ணுறாரு, அந்த கோபத்தை வெளியே காட்டுறாரு. அந்த பால் அடிக்கிறாரு, அது என்னன்னா 6-4 போயிட்டுருக்கு. அவருக்கு ஏற்பட்ட கோபத்தை, அவருக்கு ஏற்பட்ட அந்த டென்ஷன் என்ன பண்ணுறாரு, அந்த எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அந்த பால் மேலே காட்டுறாரு. இது என்னங்க, இது இப்படி தான் நம்ம வந்து இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கும்போது, அவர் வந்து சரியான முறையில் புறநோக்கியே செயல்பட்டார், பால் மேலே காமிச்சிட்டார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸில் ஒரு டென்ஷன் வந்து வீட்டில் வந்து ஒய்ஃப்கிட்ட காட்டுவாங்க, இது அது மாதிரியா இல்லை இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய எல்லா எமோஷன்ஸுமே ஒரு எனர்ஜி தான், அது கோபமாக இருக்கட்டும், பயமாக இருக்கட்டும், எந்த மாதிரியான எமோஷன்ஸ் வந்தாலுமே எல்லாமே எனர்ஜி தான். அந்த எனர்ஜியோடு நம்ம சண்டை போடுறோமா, அல்ல அந்த எனர்ஜியை பயன்படுத்திக்கிறோமா அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நமக்கு என்னென்னா, இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்னோடனே யாருக்கு தான் கோபம் பிடிக்கும், கோபம் பிடிக்கிறதில்ல, பயம் பிடிக்கிறதில்ல. நம்ம என்ன பண்ணுறோம், எப்படியாவது இந்த கோபத்திலேருந்து விடுபடணும், அல்லது எப்படியாவது இந்த பயத்திலேருந்து விடுபடணும் தான் போராடுறோம். இப்படி போராடுறவங்க என்ன ஆகிறாங்க, யார் யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்களுக்கு இந்த எமோஷன்ஸ் டியூரேஷன் நீடிக்க தான் செய்யுது. அந்த போராட்டத்தினால அவங்களுடைய உடம்புல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது, உடல்நிலை பாதிப்படையுது, செயல்திறன் குறைஞ்சி போகுது. ஆனால் இதை நம்ம ஆக்கப்பூர்வமாகவும் நம்ம பயன்படுத்திக்க முடியும். நமக்கு வரக்கூடிய கோபத்தை நம்ம ஒரு பாசிட்டிவாக செயலுக்கு பயன்படுத்த முடியும், நமக்கு வரக்கூடிய பயத்தை பாசிட்டிவாக செயலுக்கு பயன்படுத்த முடியும். இது எப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும், சின்ன விஷயந்தான், நுணுக்கம் தான். இந்த நுணுக்கத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயமும் பிரச்சனை இல்லை, கோபமும் பிரச்சனை இல்லை. நம்முடைய ஃபோக்கஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்முடைய ஃபோக்கஸ் அப்படின்னு நான் சொல்கிறது நம்முடைய கவனத்தை சொல்கிறேன். நம்ம இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அவமானப்படுத்துகிறாங்க, அவரால் அந்த அவமானத்தை தாங்க முடியல, அந்த அவமானத்தோட இப்படி நம்ம அவமானப்படுத்திட்டாங்கன்னு போராடி கடைசியாக சூசைட்டே பண்ணிக்கிறார், இது ஒரு கேட்டகரி. இது மாதிரி தான் கோபத்தை தாங்க முடியல, கோபத்தினால அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கொதிச்சு கொதிச்சு அதை வெளிக்காட்ட முடியாமல் உடலை பாதித்தபடி நோய் வாய்ப்படுறாரு. பயத்தினால நோய் வாய்ப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படி வந்து அந்த எமோஷன்ஸோடு போராடி போராடி அவங்களையே அவங்க கெடுத்துக்கிறாங்க. ஆனால் உண்மையில் நமக்கு இந்த எமோஷன்ஸ் எல்லாம் காட் கிஃப்ட். என்ன ஆச்சரியமாக பார்க்குறீங்களா, அது வந்து நம்ம ஆக்கப்பூர்வமாக நம்மளால் கண்டிப்பாக பயன்படுத்திக்க முடியும். ஒவ்வொரு எமோஷன்ஸுமே ஒரு எனர்ஜி தான், கோபமும் ஒரு எனர்ஜி தான், பயமும் ஒரு எனர்ஜி தான். எப்போ எனர்ஜியாக மாறும் அப்படின்னா, உங்கள் கவனம் புறம் நோக்கி செயல் நோக்கி திரும்பும்போது நீங்கள் அந்த கோபங்கிற எனர்ஜியை வந்து ஆக்கப்பூர்வமாக செயலாக பண்ணிக்கலாம். உங்களை ஒருத்தர் அவமானமே படுத்துகிறாங்க, ரொம்ப அவமான உணர்வாக இருக்குது, உங்கள் ஃபோக்கஸ் புறம் நோக்கி போனால் நம்ம வாழ்ந்து காட்டணும், நம்ம வந்து திறமையாக செயல்பட்டு நம்ம நிரூபித்து காட்டணுங்கிற முடிவு எடுத்தாங்கன்னு என்ன ஆவாங்க, அவங்க புறத்தில் திறம்பட செயல்படுறதுக்கு அவங்களுக்கு கிரியா ஊக்கியாக இருக்கிறது இந்த அவமானம்தான். வாழ்க்கையில் பல பேர் மேலே முன்னுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கேட்டு பாருங்கள், சின்ன வயசில் பட்ட அவமானத்திலிருந்து மீண்டு தான் வந்திருக்குன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் பலர் வந்து அந்த அவமானத்தோடு போராடுறதுனால தான் அவங்க சூசைட்டிக்கு போயிடுறாங்க. எப்பயுமே நமக்கு வந்திருக்கிற எனர்ஜியை வெளி வேலைக்கு தான் பயன்படுத்தணுமே தவிர, நம்மளை நாமளே அந்த எனர்ஜியோடு சேர்ந்து போராடக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு, நம்ம எல்லாமே ஒரு எனர்ஜின்னு சொன்னோம், ஒரு நெருப்புனே வச்சுக்கங்களேன், நெருப்பு ஒரு எனர்ஜி தானே, நம்ம கையில் நெருப்பு இருக்குது, நாம் என்ன பண்ணலாம், தேவைனா நம்ம ஒரு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம், நம்மளே நம்ம எரிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நமக்கு வந்த நெருப்பை வந்து நம்ம அமைக்கணும்னு என்ன பண்ணிடுறோம், நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய எமோஷன்ஸை வந்து விடுபடணும், எமோஷன்ஸ்லேருந்து எமோஷன்ஸ் வந்து நீக்கணும் அப்படின்னு போராடுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா,
அந்த நெருப்பை அமைக்கிறதுக்கு நீங்கள் ஃபியூல் ஊற்றுற மாதிரி அது வந்து உங்களுக்கே ஆபத்தாக தான் போகும். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், அந்த நெருப்பை வச்சு எத்தனையோ அடுப்புகளை பற்ற வைக்கலாம். உங்களுக்கு கோபத்தினால் கூட பல காரியங்களை சாதிக்கலாம். கோபத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. யாரெல்லாம் அவங்களுடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் நிர்வாகம் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பிரச்சனைக்குரியவர்களாக மாறிடுறாங்க. ஆனால் நமக்கு வரக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸை செயலுக்கு பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் செயல் சூப்பராக இருக்கும். எத்தனையோ சூழ்நிலையில் நமக்கு வரக்கூடிய கோபம் தான் ஒரு ஆக்கப்பூர்வமான செயலை செய்கிறதுக்கு உதவியாக இருக்குது. எத்தனையோ நேரத்தில் நமக்கு வந்திருக்கக்கூடிய பயம்தான் வெளியில் கவனமாக செயல்படுறதுக்கு நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குது. ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு தனியூரிலும் பேசியே பழக்கம் இல்லாதவர் பேச வராருன்னு வச்சிங்களேன், ஒரு பயம் வரும். நமக்கு பயம் வரக்கூடாது. பயம் வந்தால் கை காலெலாம் நடுங்குது, பதட்டமாக இருக்குது, பேச முடியலன்னு முடிவு பண்ணார்னா அவர் பயத்தோடு போராடி நடுங்கி என்ன பேசணுங்கிறதையும் மறந்து போயிடுவார். அதே ஒரு பயம் வருது, ஏன் பயம் வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இவருக்கு 100 பேர்த்துக்கு முன்னாடி பேசி பழக்கம் இல்லை, பழக்கம் இல்லாதனால தவறாக பேசணுமோங்கிறதுக்காக தான் பயமே வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், அவர் நம்ம பேச்சு பக்கம் அவருடைய என்ன பேசணுங்கிற பக்கம் கவனத்தை கொண்டு போயிட்டாருன்னா இந்த பயமே உதவிக்கு வந்ததாக ஆகிடும். என்ன பண்ணலாம், என்ன பேசணும், அவங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணால் அவங்களுக்கு 100 பேர்த்துக்கும் புரியும், எதுக்கப்புறம் எது பேசணுங்கிற கவனத்தை கொண்டு வரதுக்கு தான் அந்த பயமே வந்திருக்குது. பயத்தை புற செயலுக்கு பயன்படுத்துறதுங்கிறது இதுதான். பயம் மட்டும் இல்லை, கோபம், வருத்தம் எதுவாக வேணால் இருக்கலாம், நீங்கள் புற செயலுக்கு பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு உதவிகரமான ஒரு உதவியாக மாறிடும். அந்த எனர்ஜியை நீங்கள் பயன்படுத்துன்னு தான் மாறிடும். சரி, எல்லாருமே கேட்குறாங்க எப்படி வெளியே பயன்படுத்துறது. உங்களுக்கு எந்த எமோஷன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது, நீங்கள் அதை கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எதெல்லாம் உங்களுக்கு தெரியுதோ அதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். உங்கள் கவனம், நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் புறம் நோக்கி இருந்தால் மட்டும் போதும், இது எனர்ஜியாக மாறி புற செயலுக்கு உதவியாக வந்துடும். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய கவனங்கிறது ஒன்று தான், ரெண்டு கவனம் ஒரே நேரத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு நேரத்தில் நம்ம ஒரு கவனம் தான் இருக்குது. அந்த கவனம் உங்கள் செயல் பக்கம் போகுது அப்படின்னா எல்லா எமோஷன்ஸுமே செயலுக்கு உதவியாக வந்துடும். ஒரு சூழ்நிலையில் நம்ம வேகமாக செயல்பட வேண்டியது இருக்கும், வேகமாகவும் அது இம்மிடியட்டாகவும் முடிவெடுத்து செயல்பட வேண்டியது இருக்கும். ஒரு சூழ்நிலை, ஒரு பதட்டமே வருதுன்னா நம்ம பதட்டத்தை நிர்வாகம் பண்ணும்போது தான் என்ன ஆகுதுன்னா வேர்த்து விறுவிறுத்து படபடத்து செயல்பட முடியாமல் போயிடுறோம். ஆனால் நீங்கள் அந்த பதட்டத்தை பயன்படுத்தி காரியத்தில் செயல்படுத்திங்கன்னா அவ்வளோ விரைவாகவும் ஒரு ஃபாஸ்ட்டாகவும் ஒரு கரெக்டாகவும் செஞ்சு முடிப்போம். நம்ம ஒரு உதாரணம் சொல்கிறேனே, ஒரு சூழ்நிலையில் நம்மளை வந்து இப்போ ஒரு பேங்க்லேருந்து வரோம், பணம் ட்ரா பண்ணிட்டு வரோம், வெளியே வந்து ஒரு திறனை நம்மகிட்ட பணத்தை பறிச்சுட்டு போகிறான்னு வச்சுக்கிங்க. அப்போ உங்களுக்கு பயம் வந்தாலும் சரி, கோபம் வந்தாலும் சரி, திறன் மேலே கோபம் வந்துச்சுன்னா அவனை திருப்பி தாக்க ஆரம்பிச்சிருவீங்க. பயம் வந்தால் என்ன பண்ணுவீங்க, ஒரு சத்தம் போடுவீங்க. அப்போ இது எல்லாமே ஒரு உதவிக்கான ஒரு அறிகுறி தானே. நீங்கள் இந்த 2 எமோஷன்ஸுமே வரையணும்னு வச்சுக்கிங்க, என்ன பண்ணியிருப்பீங்க? இல்லை இந்த எமோஷன்ஸோடு நீங்கள் போராடினீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? பணத்தை என்ன செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது, செய்வது தெரியாமல் திகைச்சு நின்று இருப்பீங்க, அவன் ஈஸியாக தப்பிச்சிருப்பான். நமக்கு வரக்கூடிய எல்லா உணர்வுகளுமே நாம் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நிர்வாகம் பண்ண தான் வந்திருக்கே தவிர நாம் அந்த எமோஷனை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம இயற்கையாக கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடைன்னு கூட அதை சொல்லலாம். எப்படி விராட் கோலி வந்து அவருக்கு ஏற்பட்ட கோபத்தை அந்த பால் மேலே காமிச்சார், பால் என்னாவது சிக்ஸர் 6-4 போகுது. நீங்கள் வந்து தேவைனா வெளியே பயன்படுத்தலாம், தேவையில்லைன்னா என்னங்க பண்ணுறது, நீங்கள் வெளியே எந்த வேலையும் இல்லை, எதுவும் செய்ய முடியாது. பட் எனக்கு எமோஷன் வந்துருச்சு, இதனை எங் எந்த பக்கம் காட்டுறது அப்படிங்கிற கேள்வி கூட சில பேருக்கு வரலாம். ஒரு விஷயம், நமக்கு வரக்கூடிய எல்லா எமோஷன்ஸுமே ஒரு சின்ன எனர்ஜி தான். எந்த மாதிரி எனர்ஜி அப்படின்னா, நம்ம கிச்சனில் லைட்டர் பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா, அந்த லைட்டருங்கிறது லைட்டரில் ஒரு ஸ்பார்க் வரும், ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஸ்பார்க் வரும், அது பெரிய நெருப்பு கிடையாது, சின்ன ஸ்பார்க் தான், அது மாதிரியான எனர்ஜி தான். அந்த இந்த சின்ன ஸ்பார்க் என்ன பண்ணலாம், நீங்கள் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஸோ எனக்கு அடுப்பை பற்ற வைக்க வேண்டிய வேலை இல்லை அப்படின்ட்டீங்க, என்ன பண்ணலாம், விட்டால் போயிடும். ஆனால் விட்டால் போகிறது என்ன பண்ணுறோம், நம்ம தான் நீக்கணும், நம்ம தான் அதை அழிக்கணும்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறோம், ஃபியூல் அது மேலே ஊற்றிடுறோம். ஸோ நமக்கு புறம் சார்ந்த வேலை இருக்குன்னா நீங்கள் தாராளமாக உங்களுக்கு வந்த எமோஷன்ஸை அடாப்ட் ஆகி நீங்கள் நல்லபடியாக செயல்படலாம், சிறப்பாக செயல்படலாம். சரி, புறம் சார்ந்த வேலை இல்லைன்னா இது இப்படி தான் வரும், நேச்சர்னு எடுத்துக்கிட்டால் போதும்.
நீங்கள் அதோடு சண்டை போடுறது தான் நம்முடைய எல்லா பிரச்சனைக்குமே காரணம். ஒரே ஒரு விஷயம், நமக்கு வேலை உள்ளே இல்லை வெளியே அப்படிங்கிற ஃபோக்கஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை ஒன்று புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு வரக்கூடிய எல்லா எமோஷன்ஸுமே உங்களுக்கு உதவிக்கு தான் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அதை பாசிட்டிவாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு அற்புதமாக கிடைக்கும். ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இன்னிலிருந்து உங்களுக்கு எந்த எமோஷன்ஸ் வந்தாலும் சரி, உங்கள் ஃபோக்கஸ் அவுட்டரில் இருக்கட்டும், செயல் பக்கம் இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான செயலுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு நீங்கள் உங்கள் மனசை செலுத்தி செயல்படும்போது வரக்கூடிய எல்லா எமோஷன்ஸுமே உதவிக்கு தான் வருது, நம்ம வாழ்க்கையில் வெற்றி நேரத்துக்கு தான் வருது. இதை ஒன்று புரிஞ்சிட்டோம்னா ஈஸியாக இதை ஹேண்டில் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.